இல்ல 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்ப யாரோ ஒருத்தாங்க வந்து அடிக்கிற மாதிரி வந்துட்டாங்களா, லைட்டா பயந்துட்டேன். தஞ்சைபுரம் வந்து அந்த பூ நிற்கிறாரு. நான் ஃபஸ்ட் எனக்கு இந்த பூ நிற்கிறேன், அவர் அந்த பூ நிற்கிறாரு. இப்போ அங்கே போயிட்டு அவர் என்ன எப்படி நிற்கிறாரு, யா யாரெல்லாம் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியே நம்ம தஞ்சை ப்ரோவையும் தஞ்சை ப்ரோ ஃப்ரெண்டான ரவுடியையும் மீட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க நம்ம முன்னாடி தான் இருக்காங்க. அவனை வந்து ஆளை வர சொல்லி கையக்கால கட்டி போட்டு போட்டா அது பட்டாப்ல நம்ம கூட பஸ் உள்ள போயிட்டு மேற்கொண்டு பாக்கலாம். இப்போ நாம் வந்து சிவாபுரம் வந்து எவ்வளோ டபிள்யூடி மேட்சஸ் பார்த்துருப்பாரு, ஆனால் ஏன் கூட இப்போ டபிள்யூடி மேட்ச் கூட வராது. சிவாபுரம் மட்டும் இல்லை, சபரி அப்புறம் நம்ம ஜிபி ஆயிப்ரோ. ஓகே, இப்போ சிவாபுரம் நீங்கள் எத்தனையோ மேட்ச் வந்து பார்த்துருக்கீங்க, விளாண்டுருக்கீங்களா? விளாண்டுருக்கீங்களா? ஐயோ, கேமை தவிர்த்து ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். ஐயோ, எதை சொல்கிறான் ப்ரோ? இல்லைன்னு சொல்லுங்கள் ப்ரோ, சொல்லுங்கள் சொல்லுங்கள். இருக்கு ஒரு கார்டு எடுங்க. என்ன இப்போ சிவா ப்ரோ, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ பவர் 75 உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு? அது அப்படின்ற அப்போ வேற சொல்லுங்க, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேளுங்க, இப்போ நீங்கள் கேளுங்க. எபிலிட்டி யாருங்க? எவ்வளோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எபிலிட்டிக்கு ஓகே, இப்போ எபிலிட்டி இதில் வந்து 70 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க பாருங்க? 80 இப்போ எனக்கு 85. அவர் வந்து நம்மளோட 10 கூட இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ இந்த இந்த இப்போ நான் வந்து இந்த கார்டை வந்து கொடுத்துருவேன். என்னங்க அவரோட நீங்கள் வின்னிங்? ஓகே, இந்த மாதிரி தான் விளாடணும், இதுதான் கான்செப்ட். யார்கிட்ட வந்து கார்டு இல்லையோ அவங்க அவுட்டு, யார்கிட்ட நிறைய கார்டு இருக்கோ அவங்க வின்னு. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ வந்து மரத்தரமான ஒரு அடி, ஒரு குத்து, ஒரு ஸ்மாக் எல்லாத்துக்கும் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இவர் கீழே விழுந்த மாதிரி பார்க்குறாருங்க அவரு. ப்ரோ கிரிக்கெட் பிளேயர். ஓகே, ஏ என்ன சிவா ப்ரோ, நான் மூணு ஃபஸ்ட்டு வந்து ஜிபி ஜிபி சொல்லுங்கள் ஜிபி. நீங்கள் வந்து சிவா போட்ட சொல்லணும். இல்லை நான் வேணாம். சரி நான் சொல்கிறேன், அப்போ நான் ஜிபிகிட்ட சொல்லணும். ப்ரோ முதல்ல இருக்கிற ஆள் தான் சொல்லணும், திருப்பக்கூடாது. ஜிபி ப்ரோ நான் சொல்கிறேன், எது அதிகமாக இருக்குது? ஸ்பீடு ஸ்பீடு சொல்கிறேன், ஸ்பீடில் சொல்கிறேன். 80 இங்கே காட்டுங்க. எங்கள் பவர் ரேஞ்சர் வச்சுட்டு இவர் ஆட்டால இல்லை. பவர் 75. ஓகே, இருந்தாங்க. இப்போ எங்கே போய் அடுத்து வருது ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நம்ம ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேர் லெவல் கார்டு இருக்கு நம்மள்கிட்ட. வெயிட்டு 212. தக்காளி சூறு போட்டாரு ப்ரோ, நீங்க சொல்லிக்கலாம். ஐயோ, என்ன ப்ரோ சிவா ப்ரோ டபுள் டபுள் எப்படி போறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் இறக்குறேன் ஆளை சொல்லுங்க சபரி. ஏன்ட்ட பாருங்க ப்ரோ, 70 ப்ரோ
ப்ரோ இது என்ன ப்ரோ, ஸ்பீடும் சொல்லக்கூடாது, என்ன சொல்றது, வெயிட்டு 198. இன்னங்க இவர் இன்னங்க ஏ சிவா ப்ரோ, பைசெப்ஸ் 17. யோ யாருங்க இவர், இப்ப என்ன அடிப்பாரு? ஐயோ தோத்துட்டே இருக்கேன், அஞ்சு அஞ்சுல தோத்துட்டேன், அஞ்சுல அஞ்சுல தோத்துட்டேன். இந்த வாட்டி நம்ம ஆட்டம் தான் தரமான ஆட்டம். ஜிபிட்ட மாட்டு ஜிபி காரை கொடுக்க ரெடியா இருங்க. வெயிட்டு 210. என்ன சரி அட போங்கடா, 215. அட போங்க ப்ரோ, என்ன ப்ரோ மூணு ப்ரோ வச்சு செய்யறாய்? பேர் கொடுத்தவேல நீங்க சொல்லுங்க போதும். 47 எல்பி நம்மனது என் குத்தம். விளாக் எடுக்கிறதுக்கு விளாக் ஜெயிக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் அடி போலக்கெல்லாம் நினச்சி எது இவர் இன்னும் எதுவும் நினச்சிட்டே இருக்கு. காடை போட்டுறதுல எல்லாம் மொக்க மொக்க காடை வந்துருக்கு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க வித்த. நீங்க சொல்லுங்க ஜிபி. பவர் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ நீ வந்து சீட் பண்ணி உங்களாம் ஜெயிச்சிட்டாங்க. இதுல உண்மையான வின்னர் நான் தான், கனடக்கா மட்டும்தான் இதுல உண்மையான வின்னர். அவரும் ஜெயிக்கல, அவர் தான் டபிள்யூ பெரியன், அவர் ஜெயிக்கல. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஜெயிச்சிட்டேன். நம்ம ஜிபி ஜெயிச்சது. நாளைக்கு காலைல அவருக்கு ஒரு பரிசு இருக்கு, அதை நான் பாக்குறேன். ஜிபி ஜெயிச்சா 22, ஒரு கார்டு வச்சு நான் கடைசியா கொடுத்த காலை ஜெயிச்சிருக்காரு. எப்படி ப்ரோ ஃபீல் பண்றீங்க? பெருமையா இருக்கா? சரி ஓகே. பெங்களூர் போயிட்டு இருக்கோம், பஸ்ல டிராவல் போயிட்டு இருக்கு. இப்ப பெங்களூர்ல இறங்கிட்டு என்ன நடக்குங்கிறது நம்ம அங்க போயிட்டு பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பெங்களூர்ல பாக்கலாம், பெங்களூர் போனதே இல்ல, போயிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். வந்து பெங்களூர்ல வந்து நாங்கலாம் இறங்கிட்டோம். இப்ப யாருக்காண்டி வெயிட்டிங்னா, நம்ம சாய் கேம் ஜோனுக்கு நம்ம நைட் டாக் குரூப் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், வெயிட்டிங்ல இருக்கோம். இப்போ வந்ததுக்கு அப்புறம் கேந்திரத்து பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நைட் டாக் மாமா அங்க இருக்காரு. ஹாய் மாமா, ஏமாத்த உடல வந்துட்டாங்களோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆக வளக்க வளக்க ஆவா ஏடா போய் ஹாய் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாம்பரவும் வந்துட்டாரு. வாங்க வரோம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மாலுக்கு போகிறோம்.
போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத போகும்போது கைஸ் இப்போ நம்ம வந்து பம்பல் பாப்பு வந்திருக்காப்புல அவ்வளோதான் லெஃப்ட் போனோம் மூணாவது ரூம் பயப்படாம போ அந்தமா பாபு பீச் ரைட்டா மெட்ரோ டிக்கெட் அதுக்கு மெட்ரோல போனதுல ஃபர்ஸ்ட் டைம் போக போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பிஎஸ்பி ஐஸ்ட் இப்போ நம்ம மொபைல் வச்சுக்கோ மாதிரி தான் பிஎஸ் ஐஸ்ட் கொடுப்போம் இந்த இடத்துல எங்கேயோ பிஎஸ்பி இருக்குது அதை நம்ம தேடி எடுக்க போகிறோம் தேடி எடுத்துகிட்டு இருப்போம் வந்துருக்கோம் தூக்கிட்டு ஓட முடியும் பின்னாடி ஏதாவது யாரும் செக்யூரிட்டி கூப்பிட்டாங்கன்னு பார்த்துட்டு ஆமாம் சரி வா போவோம் அப்படியே பார்ப்போம் ஆ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக என் ட்ரெஸ்ஸில் நான் கண்டுபிடிச்சேன் எந்த பிஎஸ்பி இது இது எடுத்து போகிறதுக்கு ஒரு பேக் இல்லை ஆமாம் இது எடுத்துகிட்டு போகிறதுக்கே இப்போ பேக் இல்லை அதனால தான் இப்போ வாங்காமல் போகிறேன் நான் வாங்கியிருப்பேன் இல்லை இல்லை வேணாம் ப்ரோ வேணாம் பிஎஸ்ஐ மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்லிம்முங்க ஸ்லிம்மு இது ஸ்லிம்மு ப்ரோ அது நீங்க வெளில வந்துட்டோம் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் பாய்ஸ் சில பாய்ஸ் முன்னாடி போயிட்டாங்க சில பாய்ஸ் கார்ல போயிட்டாங்க சில பாய்ஸ் நடந்து வந்துட்டு இருக்கோம் சரி கைஸ் போயிட்டு இருக்கோம் அப்படியே சந்தோஷமா ஜாலியா இன்னைக்கு ஒரு நாள் போச்சு டயர்டா அம்மா முடியல பையப்பா அம்மா